கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 28. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 40:4. நாம் கர்த்தருடைய ஜனங்களாவதற்கு உலகை விட்டு விடுவோமேயானால் அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால் அவருடைய அனுபவ பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வாழ்வில் அவைகளை நமது அனுபவத்தில் கொண்டு வருவோமே ஆனால் அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நம்முடைய சித்தத்தை முழுமையாக அர்ப்பணம் செய்ய ஆயத்தப்பட்டு பலியினாலே அவரோடு உடன்படிக்கை செய்தவர்களாகவும் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி அவர் நமக்காக வைத்திருக்கும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். அத்தகைய விசுவாசம் நம்மில் இருக்குமே ஆனால் தீர்க்கதரிசியான தாவீதைப் போல நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்வோம். இந்த சுவிசேஷ யுகத்தில் இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தரிடத்தில் வழிநடத்தப்படுவார்கள். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பவர்கள் தற்காலத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சகிப்பு தன்மையோடு அவைகளை எதிர்த்து மேற்கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களே 1000 வருட அரசாட்சியில் முழு மனுக்குலத்தையும் ஆசிர்வதிக்கப் போகிறவர்கள். எனவே நாம் இந்த விசுவாச பாடத்தை நன்றாக கற்றுக்கொள்வோமாக. கர்த்தரில் நிலைத்திருக்கிற நம்பிக்கையை கொண்டு நாம் பெற்ற நம்முடைய அனுபவங்கள் ஆசீர்வாதமானதாக இருக்கும். நாம் எவ்வளவாய் நம்முடைய விசுவாசத்தை நிரூபிக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதே. ஆமென்.